प्रत्यादिष्टपुरातनप्रहरणग्रामः क्षणं पाणिजैः अव्यात्रीणि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः यत्प्रादुर्भवनादवन्ध्यजठराजादृच्छिकाद्वेधसाम् या काचित् सहसा महासुरगृहस्थोना पितामह्यभूत्। श्रीमदे निगमान्त महादेशिकाय नमः। श्री दशावतार स्तोत्रत्तिल 5வது பத்தியம் இது. இதை நாம் இப்போது அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பத்தியம் ரொம்ப விசேஷமான பத்தியம். எல்லா பத்தியங்களுமே சுவாமியுடைய எல்லா பத்தியங்களுமே விசேஷமானவைகள் தான். இருந்தாலும் இந்த பத்தியத்துக்கு வரைச்சே இந்த 15 நிமிஷம் பிரதிஜையை வச்சுக்க முடியாத போல இருக்குது. அதுக்கு மேலே தான் போகும்னு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் 2 பாகமாக ரெக்கார்டிங்காக ஷேர் பண்ணுறேன். இது நரசிம்மரை பற்றிய ஸ்லோகம். நரசிம்ம அனுபவம் நாம் பிரபந்தத்தில் நிறைய பார்க்குறோம். இல்லை குறிப்பாக என்ன ஒரு ஆழ்வார்களுடைய அனுபவத்தில் என்னென்னு கேட்டால், ஒரு அவதாரத்தை அவள் அனுபவிக்கிச்சு இன்னொரு அவதாரம் அவளுக்கு ஞாபகம் வரும், ஸ்புரிக்கும். அப்போ பதங்களை மாற்றி மாற்றி போடுவாள். அதில் குறிப்பாக பெரியாழ்வார் நம்மாழ்வார் இவா 2 பேருடைய நரசிம்ம அனுபவத்தை கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். 2மே இந்த பத்தியத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். பெரியாழ்வார் வந்து மாணிக்க கிங்கினியார் அந்த பதிகத்தில் வரைச்சி அளந்திட்ட தோனை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிச் சிங்க உருவாய் உலந்தொட்டிரணியன் ஒன் மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானே பேமலை உண்டானே சப்பானி அப்படின்னு கண்ணனை அனுபவிக்க அந்த சப்பானி கொட்டக்கூடிய அந்த அனுபவத்தில் வரைச்சி நரசிம்மனை அனுபவிக்கிறார். அந்த நரசிம்மனே நீ மாதிரி பண்ணணும்னு சாதிக்கிறாருங்க. அழ்வார் எடுத்துனோம்னா எங்கும் உலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய எம் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சிறுமைத்தேன்னு அங்கே எங்கும் உலன் கண்ணன்னு அவருடைய பதப்பிரயோகம் தான் சுவாரஸ்யம். இங்கே கிருஷ்ண அனுபவத்தில் நரசிம்மனை சேவிக்கிறார், அங்கே நரசிம்ம அனுபவத்தில் கிருஷ்ணனை பாவிக்கிறார். இப்படி அவளுக்குள்ள அனுபவம் இருக்குது. ரொம்ப விவரிக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துருக்கு. அதை விஜயாபனம் பண்ண தோணித்து அதுக்காக அதை விஜயாபித்தேன். இப்போ இந்த அவதாரம் அனுபவம் விசேஷமான அவதாரம். என்னென்னா, அன்பில் கோபாலாச்சாரியார் அவர் வியாக்கியானத்தை தான் வச்சு நடிகன் இப்போ சில விஷயங்கள் சொல்லிட்டுருக்கேன். அதில் வந்து அந்த வியாக்கியானத்தில் அடியனுடைய மனசை இழந்துட்டேன். அதாவது ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். சம்ஸ்கிருதம் வாசிச்சவா இருந்தால் இதை கேட்கக்கூடியவா அவசியம் அந்த அவருடைய வியாக்கியானத்தை வாசிக்கணும். நம்ம பவுண்டரிபுரம் சுவாமி ஆசிரமத்தில் போட்டிருக்க அந்த புஸ்தக தசாவதாரத்துக்கு அதில் எஸ்பெஷலி தசாவதார ஸ்தோத்திரத்துக்கு அவருடைய வியாக்கியானம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய. இப்போது எதுக்காக எம்பெருமான் நரசிம்மனா அதுவும் இந்த தூணில் அவதரித்தான் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சுவாமி சொல்கிறார், விஷ்ணோர் வியாப்தி ரூப பிருகத்வம் கல் வாக்ஷிப்தம் கலு ஆக்ஷிப்தம் க்ஷத்ருனா. இப்போது விஷ்ணு எங்கும் இருக்கிறான், அதான் ஆழ்வார் சொன்னார் எங்கும் புலன் கண்ணன். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கான்னா இல்லைன்றது தான் இரண்யகசிபனுடைய ஆக்ஷேபம். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவன் எங்கே காட்டுறானோ அங்கேருந்து ஆவிர்பவிக்கணும். ஆவிர்பவிச்சான்னா தான், ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபி காட்டி அந்த அவதாரமான அந்த ஆவிர்பாவமானது செல்லாது. அல்லது அங்கேருந்து எங்கேருந்தோன்னா ஆவிர்பவிச்சிட்டான்னா எல்லா இடத்துலையும் இருக்கான்றது ப்ரூவ் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி அவதாரம் பண்ணார். இன்னொன்று, இவர் சிங்கமாக அவதாரம் பண்ண போகிறாருன்றது முன்னாடி தெரியுமான்னு கேட்டால் என்ன தோன்றதுன்னு கேட்டால், இந்த அவதாரத்தில் குறிப்பாக இந்த புராணத்தில் இந்த அவதாரத்தில் பிரகலாதன் வந்து பயன்படுத்தக்கூடிய சொல் வந்து ஹரி தான். ஹரி ஹரி ஹரின்னு. இப்போ ஹரின்றது எம்பெருமானையும் குறிக்கும் சிங்கத்தையும் குறிக்கும். அவள் முன்கூட்டியே அவனுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கும் பெருமாள் சிங்கமாக வரப்போகிறான்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹரி ஹரின்ற சப்தத்தை நிறைய நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த இது ஒரு விஷயம். 2வது, இதை ஸ்லோகம் அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக. பிரத்தி ஆதிஷ்டன்னு சொன்னால் திருப்பி அனுப்பப்பட்டன்னு அர்த்தம். யாருன்னு கேட்டால் புராதன பிரகரண கிராமக. புராதனம்னு சொன்னால் முன்னமே இருந்த பிரகரணம்னா ஆயுதங்கள், கிராமம்னா சமூகம். இப்போ எவனால் தன்னுடைய பழைய ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டவனோ, எதனால் ஏன் அப்படி பண்ணான்னு கேட்டால் பாணி ஜெய்கி, பாணின கை, ஜன அதிலிருந்து தோன்றியவை நகங்கள், நகங்களினால் க்ஷணம்னு போட்டுட்டார். இது இந்த சுவாமி கோபாலாச்சார சுவாமி அழகாக ஒரு டயலாகே எழுதியிருக்கார். தான் அதாவது நகங்களுக்கும் எம்பெருமானுக்கும் நடந்த சம்வாதமாக அழகாக எழுதியிருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடியே பாசன்ற கவி தூத வாக்கியத்தில் சம்ஸ்கிருதம் படிக்கிறது என்ன பயன்னு கேட்டால் அந்த காவியங்கள் வாசிக்கிறது தான், அதுலேயும் அனுபவங்கள் ஏற்படுறது. காவியம்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாத்தையும். அந்த தூத வாக்கியத்தில் கிருஷ்ணனை கட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறான், துரியோதனன் ஆர்டர் பண்ணுறான், கமாண்ட் பண்ணுறான் அவனை கட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அந்த காலத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ட்ராமா ஸ்டேஜில் போடுச்சு ட்ரமேட்டிக்காக ஒரு ஒரு ஆயுதமாக வருது. அந்த ட்ராமாவில் சக்கரத்தாழ்வார் முதல்ல வரார், வந்தவனை என்ன பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டுன்றார், உடனே திருப்பி அனுப்புகிறார். அடுத்து கட்கம், இது மாதிரி கௌமோதகி, ஒவ்வொன்றா ரொம்ப ஜோராக இருக்கும் அந்த நாடகம் தூத வாக்கியம். அப்போ ஒவ்வொன்றா பகவான் திருப்பி அனுப்பிச்சு. அப்போ அந்த எசன்ஸை இங்கே கேப்சர் பண்ணுறார் நம் சுவாமி கோபாலாதிசேகச்சார், அதாவது இவர் கோபாலாச்சாரியார். அவர் அழகாக ஒரு சம்வாதமாக போட்டிருக்கார், நாங்களாம் பகவான் கிளம்பிடுறானா அவதாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு இவெல்லாம் ஆக்ஷேபம் பண்ணுறார், நாங்களும் கூட வரும் எங்களையும் ஆக்ஷிட்டு போகணும், நாங்களாம் உடைய பிருத்தியால் நமக்கு பணி செய்வதுதான் எம்முடைய கடமை. அந்த பணி என்னென்னு கேட்டால், நீ இது எங்கே இந்த மாதிரி விஷயங்களுக்காக போச்சு, யுத்தமாட்டம் இந்த மாதிரி போச்சு, நாங்கள் கூடவே நாங்கள் தான் அந்த சம்ஹாரத்தை பண்ணுவோம்ன்ற ரீதியில் அவள் ஆயுதங்கள்லாம் சொல்கிறாளாம். அப்போ பகவான் இல்லை இல்லை நீங்கள் திரும்பி போகணும், ஏன்னா என்னுடைய பக்தனுடைய வாக்கை நான் காப்பாற்றணும், அந்த பக்தனுடைய வாக்கு சத்தியமாக்கணும், அதில் நீங்கள் வந்தேன்னா அந்த வாக்கு பொய்யாயிடும், ஏன்னா ஹிரண்யகிருஷ்ணனுடைய வரணும் அது மாதிரி இருக்குன்னு சொல்ல பகவான் சொன்னான். அப்போ நீர் எப்படி சத்ருவை சம்ஹாரம் பண்ணுவேன்னு அவைகள் கேட்க, அதுக்கு பகவான் இந்த நகங்களாலேயே பண்ணிவிடுவேன் கவலைப்படாதீங்கன்னுறான். அப்போ பாணி ஜெய்கின்றதுக்கு சுவாமி சாதிக்கிறார், பாணினா கை, அப்போ கையோடு சேர்ந்த நகம் தானே. அப்போ நகங்கள்னால கைன்றது எப்படியும் அபயபிரதானத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம். அப்போ நகங்கள்னால சத்ருவை சம்ஹாரம் பண்ணாலும் இந்த கரத்தோடு சேர்ந்துருக்கனால அது பிரகலாதனுக்கு அனுகிரகமாகவும் போகும்னு சொல்லிட்டு. இன்னொன்று இவாளுக்கு ஆக்ஷேபம் என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு தடவை அந்த நகங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டா மறுபடியும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காமல் போயிடுமேன்ற ரீதியில் அவைகள் யோசிக்க, அதான் க்ஷணம்னு போட்டுட்டாரான் பதம். க்ஷணம்னா உடனே விடுறேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் எடுத்து மொத்தமாக கொடுத்துட மாட்டேன், ஒரு க்ஷணத்துக்கு அந்த அதிகாரத்தை உங்களிடத்துலேருந்து அந்த நகங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்றாராம். அதுதான் அந்த க்ஷணம் பதமாக. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் இந்த நகங்களோடையே போய் இந்த இவனை ஹிரண்யகசிப்புவை பதம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பித்தாராம், அனுப்பி வச்சாராம் பகவான் இந்த ஆயுதங்களை எல்லாம். அந்த ரீதியில் ரொம்ப ட்ரமேட்டிக்காக அவருடைய அந்த வர்ணனையானது இருக்குது, சம்பாதத்தினுடைய வர்ணனை. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த நிஜம அவதாரம். இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னு கேட்டால், இப்போது ஹிரண்யகசிப்பு தான் அளந்தட்ட தூணை, அதான் பெரியவர் பாசுரத்தை பார்த்தோம், ஏன்னா அவனுக்கு என்ன அந்த தூணை கட்டச்சி அவன் பார்த்துட்டே இருந்தானா, பூர்த்தியாக கவனிச்சுருக்கான். கவனிச்சப்போ அதுக்குள்ளே எதுவுமே போடலை, யாருமே பூர்த்தியாக எடுத்து மேலே லிங்க் பண்ணிட்டான். அதனால் அவன் அந்த தூணை தைரியமாக காமிச்சு கேட்டான்னு சொல்லுவாள். இப்போ அவதாரம் பண்ணப்பர் பிரகலாதன் பார்த்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவதாரத்துக்கு முன்னாடியே பிரகலாதனுக்கு பெருமாள் அங்கே தெரிஞ்சார். அனுபதமேவ திருஷ்யத்தை இத்தியவதார தர்ஷனம் பிரகலாதஸ்ன்னு பாகவதத்தில் எடுத்து காண்பிக்கிறார். திருஷ்யத்தைன்னு தான் அவன் சொல்கிறான், அதாவது தெரிகிறதே பாருன்னு சொன்னதை தவிர வரப்போறாரு பாருன்னு அவன் சொல்லலை. ஏன் ஹிரண்யகசிப்புக்கு தெரியலன்னு சொன்னால், விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷகான்னு அழகாக அந்த பிரமாணத்தை எடுத்து காண்பிக்கிறார் ஸ்ரீமான் கோபாலாச்சார். இப்போது ஏன் ஹிரண்யகசிப்புக்கு தெரியலன்னு சொன்னால், அவன் விமூடன். பிரகலாதனுக்கு ஏன் தெரிஞ்சு கேட்டால் அவன் ஞான சக்ஷுஷ், அவன் ஞான கண்ணை உடையவன். அப்போ ஞானாலோகேன புத்திரேன பூர்வமே திருஷ்டகான்னு அழகாக சாதிக்கிறார். ஞானக்கண்ணால் ஏற்கனவே புத்தன் பார்த்துட்டான் பகவானை, ஏன்னா அவனுக்கு தானே முதல் அவதாரமே, அவனுக்காக தானே பிரகலாதார்த்தம் நிசிம்மக தேனைவ பிரதமம் திருஷ்யத்தை அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணுறான்னா முதல்ல பிரகலாதனுக்கு சேவை சாதிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஹிரண்யகசிப்பு காண்பிக்கிறான்னு அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார். இன்னும் ஒரு விஷயம் அந்த மகானுடைய வியாக்கியானத்தில் நிறைய என் மனசு கவர்ந்தது. பிரம்மஸ்தம்பம் அசௌத்துன்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், போன பத்தியத்தில் பிரம்மஸ்தம்பம் அசௌத்துன்னு சொன்னால் பிரம்மமாகிய அந்த ஸ்தம்பம் அல்லது பிரம்ம முதல் ஸ்தம்பம் வரை இந்த பூமாதேவியானவள் பிரசவித்தாள்னு போட்டார். இங்கே Brahma Pitaram, Brahma Stambahan, Agapotna. And the Brahmana, the Parabrahma. Alad in the Chaturmuka Brahma, already Pitaramna, Apa, Apaway, Apavana Brahmate, in the Stambhama, the Pacific Nagasatica. Anga Brahma Stambham, Inga Stambha, Stambhanas Tuna, and the Tun. Upon the Tun in a Penitingata, Munba Padeka but Brahma Vinodea, Tahapana Rana, Parabrahmate, in the Tun Pacific Naga, Inga, Swami, the Shadda, Swarasata Katra. Ipudi, you know, Rishim Sadika Katasia. Render Shlokatli, Mundana Shlokomansari, and the Shlokomansari, Samharthapati Vishamil, Samharthapati Vishamil, Anna, Sadhu Pritana Matramda, Anala, in the Shubha Tanandana, in the Shubham, Athanotu, and Shubhata Matame Swami Star Chirkar, Inur Visham's Purchase of the Vigab Jere, Mahasurahan Badam Botraker, in Asura Kathaka Mahandra Uru Ademui. Abdingata, Shrimad Bhagavatalie, Shukadante, Mahasuraha, Sutam, Maha, Bhagavatam, Mahasurahan, and Asachirkara. Apa Shukamukha, Sutaha, Shabdahan, the Swami Kare, Kavir, Ayaka, Shukamukha, Sutaha, Shabdahan Botukar, Shukarna Kili, Alad Shukachari, our Mukatler, the Navivia, and the Patati, Nam Swami Pine Bertigran, the Botukar, Yedjabi Mahasuraha, Yediki, even Mahasuran Naksuna, even. Asurana Kadala Mahatvataka por the one Inur Mahatavan Geta, Terinjo the Riamalo, Avan Samanda Pata Vishi and Gala Bhagavatan, Bhagavan, Rentabir Garbamo Sidichada, Ada even Manevi Kayadhu, Iva de Garbatla, Bhagavataman Irandan, Ivanodi Grihatu Tunla, Yemberman Garbaman is in the Rendu Garba Samandam Rekarnale, Avan Mahasuran, Ingasadikar, Kandikar, Namudia, the Vakyatha. In the Vishangal Kundu, in the Padhyatudia number, Ida Parkala Arthangali, subscribe to Parkalam Idilium, Renda Bhagama in the Padhyatabriklam, Abhyatan Kriyapadam, Abhutun Urkriyapadam. அதாவது க்ஷணம்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்யாத் யாதிருச்சிகாத்துல இருந்து ஆரம்பிச்சு அபூத் இப்படி ரெண்டா பிரிக்கலாம் எதவனா முன்ன பின்ன போட்டுக்கலாம் அதுல ஒண்ணும் பெரிய இது இல்ல பிரச்சனை இல்ல சோ முதல்ல இந்த லெஃப்கோ புத்தகத்துல போட்ட அனுபவத்தை பார்ப்போம் க்ஷணம் அவ்யாத் தான் முதல்ல எடுத்துட்டிருக்கார் ஆசிரமத்துல போட்ட புத்தகத்துல வரச்சு யாதிருச்சிகாத்து அபூத் எடுத்துட்டிருக்கார் ரெண்டும் சப்ஜெக்ட் predicate மாதிரி இருக்கறனால சமஸ்கிருதத்துல எதவனா முன்னாடி போட்டு சொல்லலாம் Apakshanam, Panijaihi, Pratyadishta, Puratana, Praharana, Gramaha, Akuntha Mahima, Vaikuntha Kanthi Ravaha, Trini Jaganti, Avyat. Avyat Kriyapadam, Avyatan Dade, Ling Vidilingade, Kapar Trivendum, our action in Dhatu, Avyatra Kapar Trivendum, Yavatrinikata Jaganti, Jagantina, Moonru Ulahangali, another Ulahangalayim, Ekne Partham Jaganti. Three in Botanala, Mondo Lakam, three Jaganti Avyat, Mondo Lahangalim, Kapatavendum, Jar Abdingata, Vaikunta Kanthi Ravaha, the Kanthi Ravashabdata, Kama Sega Shatlium, Venbertirkar, Kanthi Ravanusana, Single the Kapir, Ade Yani Rodi Yedri, if the Pripata Single Gata, Vaikunta Kanthi Ravaha, Importner, Vaikuntan, Embermana Kapir, Narasimha Mariama Kuri, Emberman, and the Emberman, Kapatavendum, Mondo Lahangalim. மேலும் அவருக்கு என்ன விசேஷம் கேட்டா அகுண்ட மகிமான்னு போட்டுட்டார் மகிமை அவனோட மகிமை இருக்கே அகுண்டம் அப்படினா வீணாகாது எப்பயுமே நாசத்தை அடையாதது ஒருவித குறைவும் அது கிடையாது அப்படிப்பட்ட அகுண்டமா ஆன சக்தியை உடையவனான எம்பெருமான் நம்மை காப்பாற்றலாம் இவன் எப்படிப்பட்டவன் கேட்டா பிரஹரண கிராமஹ ஆயுத கூட்டத்தை உடையவன் பிரஹரணம்னா ஆயுதம் கூட்டம் கிராமம்னா கூட்டம்னு அர்த்தம் இருக்கு ஆனா இந்த இடத்துல ஆயுதமே இல்லாம தான வந்தா அப்படி சொன்னா Pratyadishta Puratana Prahana Gramaha Pratyadishana Tripianapapata Alad Maruka Pata Payamayana Aydangalay Vodavan Ipo in the Kshanatla Nazimana Avataramanache Yadanala Pananagata Panijihi Nakangal Drake and the Nakangal Da Hirnikashipa Vadam Mandratake Ether Aydangal Tarpu Yena our Varama the Madri Anal Nakai Hinasana Nakangalal Nakangalana Ivegal Drake and the Nakangalana Obono Turichandaka Aham Ihamihan Sundar Aham Ahamne Uno, the Kavihuria Vijayman Gata and the Vishita Avasaksha Karipa, Tanguria, Dustinala, Kanta Dustinala, and then Nezima Vatarata, Nam Swami, the Shikan, Araka, our Neshima Saksha Karichitu, Namakanabo to Kurgar, Marikama Sikasha Lavarche, Ara the Patiatla, Aham Pratamika, Mithaf Prakatita Hava, Bar Havahan Potender, Ada Aham Pratamikan, Nam Mudala Namuran, and a Patanakangal Rege Urunakamili, a Patanakangal Poti on the Tana, Mother in the Karita Nambandra, and the Kangata Nambandran, Woguno, Poti to Kurana, Ada Aham Pratamika, Mithaf Prakatita Hava, Bahavaha, Ahavana Port, and the Port Larkudi Ruchi Availka, Ada and the Panda, either Pandra, even a Samharamano. அதில அந்த பாகவகன திருக்கைகள் எல்லாம் அந்த நகங்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னு அப்படி போட்டி போட்டு கொண்டன அங்க சாதிக்கிறார் ஆறாவது பத்தியத்துல விகாஸ்வர நகஸ்வர சதஹிரண்யன்ற பத்தியத்துல அது மாதிரி இங்க இப்போ இந்த ஆயுதங்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வர அவைகள் எல்லாம் அந்த நகங்கள் இருக்கு தமக்கு அந்த சான்ஸ் போடும்ன்றதுக்காக அவைகள் எல்லாம் எம்பெருமான் கிட்ட சொல்லி அந்த பழைய ஞாபகப்படுத்தி இரண்டு கஷ்டப்பட்டு வர ஞாபகப்படுத்தி அவைகளை திருப்பி அனுப்பி வைத்தனர் அவைக்காக சாதிக்கார் அப்படிப்பட்ட வைகுண்ட கண்டீரபக அவ்யாதன் போட்டுண்டார் இப்போ யாதிருச்சிக்காது எத் பிராதுர்பாவாத்து யாதிருச்சிக்கம்னு சொன்னால் எதிர்பார்க்காம நடக்கிறது யாதிருச்சகம் சொன்னால் எதிர்ச்சா எதிர்ச்சாஹரேன்னு சொன்னார் இல்லையா ஸோ யாதிருச்சிக்காத்துன்னு சொன்னால் அந்த எதிர்பார்க்காம நடந்ததுனால என்னது எத் பிராதுர்பாவாத்து பிராதுர்பாவம்னா அவதாரம் தோன்றுதல் எதுனா எவனுடைய அந்த வைகுண்ட கண்டீரவனுடைய அல்லது வைகுண்டனுடைய எம்பெருமானுடைய பிராதுர்பாவனாத்து பிராதுர்பாவாத்து சமானர்த்தம் தான் பிராதுர்பவனம் பிராதுர்பாவ ரெண்டுமே அவதாரம்னு அர்த்தம் இது பஞ்சமி பக்தி பிராதுர்பாவாத்துன்னு சொன்னால் பஞ்சமி பக்தி யாக்காச்சித்துன்னு சொன்னால் யாக்காச்சித்துனா ஏதோ ஒரு ஏன்னா ஒரு மாளிகையில் இருந்துன்ற காரணிகஷபு அப்போ பல தூண்கள் இருக்கும் ஒரு தூண் இல்லை பல தூண்கள் இருக்குது யாக்காச்சித்து மகாசுர கிரகஸ்தூனான்னு போட்டுட்டார் இந்த மகாசுர பதத்துக்கு ஒரு சுவாரஸ்யத்துக்குன்னு பார்த்தோம் கிரகம்னா வீடு ஸ்தூனான்னு சொன்னால் அந்த பில்லர் அந்த தூண் ஸ்தூன் ஸ்தூனா தான் தமிழில் தூண் ஆயிருக்கணும் ஏன்னா தமிழில் சகாரம்லாம் கிடையாது ஸ்தூனானது ஸ்ரீலிங்கம் அதான் யாக்காச்சித்துன்னு போட்டுட்டார் ஏதோ ஒரு அந்த அசுரனுடைய வீட்டு தூணானது அவந்திய ஜட்டரா அவந்தியன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த மலட்டத்தன்மைன்னு போடுற அது ஜடரான நீங்கியதாக இருக்கக்கூடிய சஹசா உடனேவே வேதசாம் பிதாமகி அபூத் வேதஸ்ன்ற சப்தமானது பிரம்மாவை குறிக்கிறது ஆனால் இங்கே பன்மையில் போட்டுக்காரு வேதசாம்னா பிரம்மாக்களுக்கு அப்படின்னு அர்த்தமாச்சு இன்னும் நிறைய சதுர்முக பிரம்மாக்களை பகவான் படைக்கிறான் ஒரு அண்டம் இல்லை ஒரு சிருஷ்டி இல்லை அப்போ பல பல அண்டம் இருக்குது ஒரு ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறதா நாம் பார்க்குறோம் சம்பிரதாயத்தில் அப்போ வேதசாம் பிதாமகி அபூத்து இந்த பிரம்மாவுக்கு ஒரு குறை இருந்துதான் பெருமாள்கிட்ட என்னுடைய தாதா பாட்டி யார் அப்படின்லாம் கேட்டப்போ அதை பகவான் இந்த வெயிட் பண்ண சொல்கிறன்ற ரீதியில் இந்த அவதாரத்தில் தான் பாட்டின்னு சொன்ன மாதிரி ஹாஸ்யமாக சொல்லன்ற ரீதியில் பிதாமகி அந்த தூண்டுக்கு பிரம்மாவினுடைய தோப்பனாரை அதாவது பகவானை அது பிரசவித்ததினால் அது பிரம்மாவுக்கு சதுர்முக பிரம்மாவுக்கு பிதாமகி ஆச்சுன்னு அதாவது நமக்கெல்லாம் பிதாமகனாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு அது பிதாமகி ஆச்சுன்னு ஒரு சுவாரஸ்யம் அபூத்துனா ஆயிற்று இது பூதாத்து அதனுடைய ஒரு லுங் லகாரம் அது அபூத்துனாச்சு அப்படி இந்த ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா க்ஷணம் பாணிஜைஹி பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவ தீனி ஜெகந்தி அவ்யாத் யாதிருச்சிகாத் யத் பிராதுர்பவனாத் யா காச்சித் மகாசுர கிரகஸ்தூனா அவந்திய ஜட்டரா சஹசா வேதசாம் பிதாமகி அபூத் க்ஷணம்னா ஒரு க்ஷணம் கணப்பகுதியில் பாணிஜைஹி நகங்களால் திருத்தியா பக்தி பகுவச்சனம் பாணிஜஹன்னு சொன்னால் பாணிஜம்னு சொன்ன நகம் நகைஹி பாணிஜைஹி நகங்களால் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக இந்த பதம் சமஸ்த பதம் இது பகவானுக்கு விசேஷமாக போகிறது எவன் ஒருவனால் தன்னுடைய பழைய ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டவனோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அகுண்ட மகிமா அவன் எப்படிப்பட்டவனு கேட்டால் எந்த விதத்திலும் பூர்த்தியாக இருக்கக்கூடிய எந்தவித ஒரு குறையும் இல்லாத ஒரு மகிமையை உடையவன் சக்தியை உடையவனான வைகுண்ட கண்டீரவகன் போட்டுட்டார் நெசிம்ம வடிவனாக கூடிய எம்பெருமான் த்ரீணி ஜெகந்தி அவ்யாத்து மூன்று உலகங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ன சம்பந்தம் என்ன இப்போ என்ன கான்டெக்ட் அப்படின்னு கேட்டால் யாதிருச்சிக்காத்து எத் பிராதுர்பவனாத்து எதிர்பார்க்கலை ஏன்னா இவன் சர்வவியாப்தனாக இருந்துட்டுருக்கான் அப்போ எங்கே கூப்பிடுவான்னு தெரியாது அதுதான் வரதராஜ பஞ்சாயத்தில் சுவாமி அழகாக அங்கே அனுபவிக்கிறார் எங்கே கையை காட்டுவான்னு தெரியாது பேசிகிட்டே இருக்காவா பேசிகிட்டே இருச்சு எங்கே இருக்கா இங்கே இருக்கா நான் ஹரின்னு சொல்லிச்சு பிரகலாதனை கையை எங்கே காட்டுட்டா போகிறான்னு சொல்லிட்டு ஒரு அவசரமான அவதாரம் ஆகும் Srimath Ramayanathil variche Pitaram Rochayamaasanu Dasarathana vandu appava select pandrar, select panni time period eduthukirar. Ana inga appadi illa sankalpa aarambikirar arihom the army udaneve sankalpam poorthiyala udane avataram inga time illa அப்படி ஸ்தம்பைக வர்ஜம் மதுனாபி கரீஷனூனம் தைலோக்கியமேவ நியத்தம் நரசிம்ம கர்ப்பம்னு போட்டுட்டாருங்க. இந்த ஒரு ஸ்தம்பத்திலேருந்து நீ வெளில வந்துட்ட. ஆனால் நீ பிரகலாதன் எங்கே கையை காட்டுவானோன்ற ரீதியில் எல்லா இடத்துலையும் நீ போய் அவசரமாக போய் பூந்துட்ட. அதனால இந்த தைலோக்கியம் இருக்கே இந்த இந்த ஸ்தம்பத்தை தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் உன்னுடைய கற்பிதமாகவே இருந்துட்டுருக்க அழகாக அனுபவிச்சார். அப்படிப்பட்ட யாதிருச்சிக்காத்து எத் பிராதுர்பவனாத்து எவனுடைய அவதாரத்தால் இப்போ ஒரு இது பிரசவிக்காத வரைக்கும் இதுக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வரும் இல்லையா? பிரசவிச்சாதான் அந்த ஒரு இது போகிறது, சந்தேகம் போகிறது. அதனால் இப்படி எவனுடைய என்ன சுவாரஸ்யம் சொன்னால் இதை இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டால் கோபாலாச்சாரிய சுவாமி சாதிக்கிறார் இயம் அச்சேதனா ஸ்தூனா சேத்தனானாம் சேத்தன மசூத அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான இது. ஏன்னா சேத்தனோ சேத்தனச்சேத்தனானாம்னு ஸ்ருதியில் பகவானை வந்து சேத்தனானாம் நித்தியோ நித்தியானாம் ரீதியில் சொல்லிச்சு. இப்போ சுவாமி அதை அந்த சப்தத்தை சொல்லி சொல்கிறார் ஏம் அச்சேதனா ஸ்தூனா இந்த அச்சேத்தனமாக இருக்கக்கூடிய தூணானது சேத்தனர்களுக்கெல்லாம் எவன் சேதனோன்னு சொன்னால் எம்பெருமானை இது பிரசவித்ததுன்னு அழகாக சாதிக்கிறார். அப்போ எவனுடைய பிரசவித்தது அதுக்காக எத் பிராதுர்பவனாது எவனுடைய பிறப்பினால் எவனுடைய அவதாரத்தினால் யாக்காச்சித்து மகாசுரகஸ்தூனா அவந்திய ஜடரா அபூத்துன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ஏதோ ஒரு தூண் மகாசுர கிரகஸ்தூனான்னு சொன்னால் அசுரனுடைய அந்த பெரிய தூண் இருக்கே அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவந்திய ஜட்டதா தன்னுடைய மலட்டுத்தன்மை நீங்க பெற்றதாக சகசானா உடனேவே விரைவில் மேலும் என்ன ஆயிற்றுன்னு கேட்டால் வேதசாம் பிதாமகி அபூத் பிரம்மதேவர்களுக்கெல்லாம் பிதாமகர் என்று வழங்கப்படக்கூடிய பிரம்மதேவர்களுக்கெல்லாம் பிதாமகி அவர்களுடைய தந்தையான பரபிரம்மத்தை எம்பெருமானை பெற்றெடுத்தனால் அவைகள் பிதாமகி ஆயிடுத்துன்னு அழகாக அபூத்துன்னு சாதித்தார் இந்த ஸ்லோகத்தில். இதில் சந்தியை பார்த்தோம்னா பிரித்து போட்டிருக்கா பாதமாக பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக க்ஷணம் பாணிஜைஹி நீங்கள் பிரித்து போட்டிருக்கு. ஒரு கால் சேர்த்து போட்டிருந்தா பாணிஜை ரவ்யாத்துன்னு இருக்கும் சில எடிஷன்ஸில். அப்போ பாணிஜை ரவ்யாத்துன்னு இருந்தால் அப்போ பாணிஜைஹி ஏன்னா ஐக்கு அப்புறம் ர வரதுனால அதில் ஒரு ஸ்பிரிட் பாசிபிள் பாணிஜைஹி அவ்யாத்து அவ்யாத்தினி சேர்த்து போட்டிருக்கலாம். அவ்யார்த்தினின்றது அதில் சந்தி இல்லை வெறும் சேர்க்கை தான் அதை பிரிச்சுக்கலாம். ஜெகந்திய குண்ட மகிமா ஜெகந்தி அகுண்ட மகிமா ஏன்னா பெருமாள் சம்பந்தப்பட்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மோஸ்ட்லி விகுண்ட வைகுண்ட அகுண்ட தான் வரும். அதனால் குண்டன்னு இருக்காது. அதனால் ஜெகந்தி அகுண்ட ஜெகந்தி அகுண்ட என் சந்தி இது மகிமா வைகுண்ட கண்டீரதக ஒன்று சந்தி இல்லை. யத் பிராதுர்பவனாத்து யத் பிராதுர்பவனாத்து ஒரே சப்தம் அவந்திய ஜட்டரா அப்போ தகாரமும் பின்னாடி வரக்கூடிய அகாரமும் சேர்ந்து அது தா ஆயிடுது. எத் பிராதுர் பவனாத்து அவந்திய ஜட்டரா யாதிருச்சி காத்து வேதசாம் இன்னொன்று தகாரத்துக்கு பின்னாடி அகாரம் வந்தாலோ அல்லது அந்த 3 4 5 கான்சனன்ஸில் பார்க்கச்சு க க க அந்த கலாம் வந்தால் அந்த தகாரமானது அது தா சாஃப்ட் ஆகிடும். அப்போ யாதிருச்சிக்காது வேதசாம் யாதிருச்சிக்காத் வேதசாம்னாச்சு யா காச்சித் மகாசுரகஸ்துனா பிதாமஹ்யபூத் பிதாமஹி அபூத் பிதாமஹ்யபூத் இந்த ஜெகந்தி அகுண்ட அது மாதிரி இது பிதாமஹி அபூத் பிதாமஹ்யபூத்னு இது ஒரு சந்தி என் சந்தி. இப்படி இந்த 5வது பத்தியத்தில் நரசிம்மருடைய அனுபவத்தை சுவாமி தேசிகன் அதையொட்டி நம்முடைய வியாக்கியாதா கோபாலாச்சாரியார் இவெல்லாம் கொடுத்த அனுபவத்தை ஏதோ ஒரு தேவலை ஏதோ கொஞ்சோண்ட அப்படியே நீங்கள் பகிர்ந்தண்ட இந்த பத்தியத்து துவாரா. அடுத்த பத்தியத்தில் நான் அடுத்த இதில் வாமன அவதாரத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.